அஜித் நடித்த வலிமை திரைப்படம் உலகம் முழுக்கவே ஜனவரி 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது அப்படின்னும் இப்போது வரைக்குமே செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டுதான் இருக்கு. தமிழக அரசு வர 10ஆம் தேதி எடுக்கும் முடிவை பொறுத்தே வலிமை படத்துடைய ரிலீஸ் தேதியும் உறுதி செய்யப்படுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருப்பினுமே இந்த நிமிடம் வரைக்குமே வலிமை திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதி உறுதி அப்படின்ற தகவல் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கு. இந்த நிலையில அமெரிக்காவில் ஜனவரி 13ஆம் தேதி வலிமை படம் ரிலீஸ் ஆக உள்ளதாக அதற்கான முன்பதிவு தொடங்கி விட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அமெரிக்கா திரையரங்குகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்பால இந்த படத்துல அஜித் சருடன் பூனி கபூரின் மகள் ஜான்வி கபூர் நடித்துள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் முக்கிய வேடத்துல யாமி கௌதமியும் இந்த படத்துல ஜாயின் பண்ணிருக்காங்களாம். போனி கபூருடைய மகள் ஜான்வி கபூர் மற்றும் யாமி கௌதமி ஆகியோர் சிறப்பு தோட்டத்திலும் நடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா பாடல்கள் இசையமைச்சிருக்காரு, ஜிப்ரான் அவர்கள் பின்னணி இசையும் அமைச்சிருக்காரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே தெரிந்த விஷயம் தான். ஆனா அமெரிக்கா திரையரங்கின் அறிவிப்புல ஜிப்ரான் பெயர் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. யுவன் சருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு கடும் அதிருப்தியும் கொடுத்திருக்கு. மேலும் அது மட்டும் இல்லாம யுவன் அஜித் சார் காம்போ அப்படின்னாலே பிஜிஎம்க்கு தான் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். யுவன் சார் இந்த படத்திற்கு பீஜம் அமைக்கல அப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகள் தொடர்ந்து சுஷமடக்கல்ல எழுப்பப்பட்டுதான் வருது. ஆனா தற்போது யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கான். சோ படக்குழுவுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, சோ பிரச்சனை அப்படின்னு வீணாக ஒரு சில வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கான். சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.